ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய், மென்னும் தங்கமாய், நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. அமர்க்கலம் படத்துல வந்து நடிக்கும் போதுதான் ஷாலினி அஜித்துக்கு மன காதல் உருவாச்சு. சரண் சார் 10 நாள் கேப் விட்டு எடுக்க எடுக்க நான் எங்கேருந்து ஷாலினியை லவ் பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு ஷாலினி காதல விழற மாதிரியே அவர் சொல்லியிருக்காரு. நடிகையும் இவரையும் வந்து நினைச்சு தொடர்ச்சியான கிசுகிசுகள் வந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் அலைப்பாயுதை படம் வரும்போது ஓப்பனாகவே வந்து சில விஷயங்கள் சொன்னார், ரொம்ப நெருக்கமாக நடிக்கக்கூடாது அப்படின்னு. ஷாலினியும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கிளாமர், ரொம்ப நெருக்கமான காட்சிகள் நடிக்காத ஒரு நடிகை அப்படின்றது தான் இருந்தாங்க. இந்த அலைப்பாயுதல் டைமில் கொஞ்சம் மாதம் மேலே கோவப்பட்டார். ஸோ அந்த டைம் நீங்கள் இருந்தீங்களா பார்த்தீங்களா? பேர்பட்ட ஒரு ஆள் வந்துட்டு லவ் சொன்னதுக்கு அப்புறமும் ஷாலினிக்கு பிடிக்கல, கொஞ்சம் தயக்கமா இருக்கு, எனக்கு அஜித் சார்னா யாருனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு பேரழகனா இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் வந்து தேரிங்காவே சொல்லிடுறது என்னது, கண்டு கொண்டு படத்தினுடைய சாங் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா இருப்பார் அதுல. அந்த சாங் எடுக்கும்பொழுது தபு வந்து இவங்களை ரசிக்கிறாங்க. ஒரு அழகன் அங்கே இருக்கும்போது யாராக இருந்தாலும் ஒரு இது தோணும் இல்லைங்களா? அது வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய கிசுகிசுகள் வந்தது. அந்த டைமில் வந்துட்டு அடுத்தடுத்து விஜய் படங்களில் வந்து ஷாலினி புக் பண்ணுறதுக்கு தயாராக இருந்ததாகவும் அஜித் சார்னால வந்து வேண்டாம். அப்போ டைமிங்கில் மிஸ் ஆகி பட்டு இந்த இடத்துல கீர்ன உடனே அவங்க அப்படியே கையை பிடிச்சி உட்காந்துட்டாங்க. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேச போற டாபிக் அஜித் சார் ஷாலினி. கியூட்டான அழகான கப்பிள்ஸ் அப்படின்னா அவங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களோட காதல் எப்படி சார் இருந்துச்சு? ஒரு 20 வருடம் தாண்டி ஒரு ஆதர்ச தம்பதிகளா இன்னைக்கு வந்து அப்படி ஒரு அன்னுண்ணியமா மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரமா இருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சியான விஷயம் வந்து அமர்க்கலம் படத்துல வந்து நடிக்கும் போதுதான் ஷாலினி அஜித்துக்கு மன காதல் உருவாச்சுன்னு பல பேருக்கு தெரியும். அந்த படத்தில் வந்து கமிட் ஆன பிறகு காதல் மன்னன் எடுத்துட்டு காதல் மன்னனுடைய வெற்றி அப்படியே சரணுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அஜித்து. ஓகே. ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா அஜித்துடைய அந்த ஒரு 3 நாள் ஷேவ் பண்ணாத ஒரு தாடி மாதிரியான ஒரு இதெல்லாம் கெட்டப்பு, இந்த பனியன் போட்டு அதுக்கு மேலே ஒரு சட்டை, ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான அந்த ஒரு இது கொண்டு வந்தது அவர் தான். அப்போ யார் ஹீரோயின் முதல்ல அஜித்தோட காலிச்சிட்டு வந்துடுச்சு யார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டைரக்ட் சாய்ஸே அவர் விட்டுடுறாரு. அப்போ வந்து இந்த காதலுக்கு மரியாதை இதெல்லாம் வந்து இருந்தப்போ ஷாலினியோடைய அந்த சாஃப்ட்னஸான ஒரு இது வந்து சரணுக்கு பிடிக்குது. கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது வந்து அவர் தந்தை பாபு இருந்துக்கிட்டு நீங்கள் அவங்க டாக்டர்கிட்டே கேட்டுருங்க அப்படின்னோடனே இல்லை சார், சின்ன வயசுலேருந்து நடிச்சு ரொம்ப போர் ஆகிப்போச்சு, நானே விட்டுலாம் நினைக்கிறேன், நான் அடுத்து படிப்பு அந்த மாதிரியான விஷயங்களை போகிறேன்னொடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகி போய் இல்லைம்மா நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், கதைலாம் பாருங்கள், எந்த விதமான விரசமான காட்சியோ ஆபாசமான இதுவோ கிடையாது அப்படின்போது முடியவே முடியாது அப்படின்ற போது இந்த தகவல் வந்து அஜித்துக்கு வந்தப்போ அவங்க நம்பரை கொடுங்க நான் பேசுகிறேன். மேற்கு மாமனும் சீனிவாசா தியேட்டர்ல அந்த தியேட்டருடைய பேக் டிராப்ல தான் அமர்க்கல படம் வந்து கதையே நடக்கும். அப்போ வந்து சொல்றப்போ சார் இது மாதிரி என்ன 10 நாளா எடுக்காதீங்க, ஏக்தம் ஒரே நாள் கால் ஷீட் நான் கொடுத்துறேன், படத்தை முடிச்சிடுங்க, ஒரே ஷூட் இல்லன்னு இவருக்கு மகிழ்ச்சியாயி சார் சீரியஸா சொல்றீங்களான்னு, சீரியஸா தாங்க சொல்றேன் நான், என்னன்னா வந்து இப்படியா நீங்க 10 நாள் கேப் விட்டு எடுக்க எடுக்க நான் எங்கேருந்து ஷாலினியை லவ் பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு ஷாலினி காதல விழற மாதிரியே அவர் சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. பேசணும் கொஞ்சம் நேரம் யூனிட்டுக்கே இது சத்தம் கேட்டிருக்கு, அவங்க எல்லாரும் இது ஆயிருக்கு. அதனால அப்படி லைட்டாக திரும்பி பார்த்தப்போ ஷாலினி வந்து வெக்கப்பட்டப்போ தான் தெரியுது, இப்போ இவங்களுக்கும் வந்து காதல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்றதுன்னு தவிச்சுட்டு இருந்த ஒருத்தர் வந்து இந்த டெக்னிக்கை காதல் மண்ணா சும்மாவா அவன் சும்மாவா அப்படின்னு அடிச்ச அடிதான் பார்த்தீங்கன்னா இதுவாயிடுச்சு. அந்த பிறகு மறுநாள்லேருந்து அந்த செட்டே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகே. குறிப்பா வந்து தாமு வையாபுரி இவங்கெல்லாம் வந்து அப்ப சக நடிகர்லாம் வந்து அஜித் யாரையும் அந்த ஈகோ வயசு எல்லாம் பாக்கவே மாட்டாரு. அப்ப அவர் மிமிக்ரி எல்லாம் மண்ணி எல்லாம் காமிப்பாரான் தாமு வந்து. அவள் வந்து சும்மாரி அப்படின்னு ஓட்டாதியா அப்படின்னு இது பண்ணிட்டு போனதுப்போ அந்த சின்ன சின்ன அந்த ஸ்பா நடிக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும்போது ஷாலினிக்கே வந்து எங்க இவர் வந்து பெரிய இவர் ஒரு அன்பை தாண்டி ஒரு பேரன் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது எங்க தெரிஞ்சதுன்னா ஒரு காட்சி நீங்க அமர்க்கலம் படம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு உள்ள புகுந்து அந்த வீட்டுக்குள்ள புகுந்து கத்தியால வந்து கீர இது அது பெரும்பாலும் டம்மி கத்தி தான் கொடுப்பாங்க. அது சின்ன பேனா கத்தினோடனே சும்மா நீங்கள் வந்து கீறுற மாதிரி ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு ஷாட்டில் மேட்ச் பண்ணிக்கலாம். அதன்பொழுது அவர் இயல்பாகவே அஜித் அந்த நேரங்களில் டென்ஷன் ஆகிடுவார். ஒரு காட்சியை டென்ஷனான காட்சின்னா அந்த கேரக்டராகவே மாறக்கூடியவர். அப்போ டைமிங்கில் மிஸ் ஆகி பட்டு இந்த இடத்துல கீறின உடனே அவங்க அப்படியே கையை பிடிச்சின்னு உட்காந்துட்டாங்க. அந்த பக்கம் ஸ்ரீவித்யா இவங்கெல்லாம் பதறி போயிட்டாங்க. போய் ஓன் கத்த ஆரம்பிச்சு அவங்க சும்மா இருக்கிறாங்க. அஜித் கத்த ஆரம்பிச்சு அதை பண்ணி இதை பண்ணி அவங்க ரத்தத்தை பார்த்தோன்னா இவர் கத்த ஆமாம் நம்ம வந்து இதுவாகிட்டோம் என்ன ஆகிப்போச்சு இதான் ஆழமா வேற விழுந்துடுச்சு என்னவோ அப்படின்ட்டு இமிடியா போன் பண்ண ஏரியாவில் அந்த பேர் வந்து அந்த கோவிந்தன் ரோடுன்னு பேர். அங்கிருந்த ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு மினி நர்சிங் ஹோமே கூட்டின்னு வந்துக்கிறாங்க. அங்கே அவன் வந்தவங்களே பார்த்து ஏதோ எதுவும் நினைச்சிட்டு வந்து பார்த்தா அப்புறம் வந்து எல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் எய்ட்னா அப்புறம் ஷாலினி வந்து ஒன்றுமே இல்லை ஏங்க இப்படி இதுவாக வரீங்க அவங்களுக்கு என் பிளட்டை பார்த்தவொன்னே எனக்கு கொஞ்சம் பயமாகி போச்சுருன்னு அந்த பதட்டம் அந்த இது இதெல்லாம் பார்த்த பிறகு ஷாலினிக்கு ஓ இப்படி ஒரு அன்பு நம்ம மேலே வச்சிருக்காரு இவர் அப்படின்னு இன்னும் அந்த காதல் வந்து ஆழமாச்சது. பேசும்போது சொன்னீங்க வழக்கம் போல ஒருதலை காதல் பண்ணார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நடிகைகள் கூட காதல் வயப்பட்டாரு. அதுல இருந்து எப்படி ஷாலினி சூஸ் பண்ணாருகள் வந்தது சுமாரான கதாநாயகங்களே வந்து காதலுக்கு வந்து அதிக காதல் வலையில விழக்கூடியவங்க இவர் சொல்லவே தேவையில்ல. அந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு பேரழகன் பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு பேரழகனா இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் வந்து குறிப்பா சொல்லணும்னா இன்னொரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன் டேரிங்காவே சொல்லிடுறேன் என்ன கண்டு கொண்டு படத்தினுடைய சாங் எடுத்துட்டு இருந்தாங்க. ஏவி என்ன தவறா சொல்லல ஒரு அழகன் அங்க இருக்கும்போது யாரா இருந்தாலும் ஒரு இது தோணும் இல்லைங்களா? அது வந்து அப்படி ஒரு இது இருக்கும்போது தொடர்ச்சியா வந்து நிறைய கிசு கிசுக்கள் வந்தது. குறிப்பா ஒரு நடிகையும் இவரையும் வந்து நினைச்சு தொடர்ச்சியான கிசு கிசுக்கள் வந்தது. அவங்க ஈசிஆர்ல தனியாவே வந்து பங்களாலாம் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டப்பெல்லாம் அவரு ஆரம்பத்தில் டென்ஷன் ஆனாரு. என் பர்சனலுக்குள்ள ஏன்லாம் நீங்களாம் வரீங்க அப்படின்லாம் வந்து கொஞ்சம் இதுவானாரு. அது அப்புறமா வந்து அதையெல்லாம் மாத்திக்கிட்டாரு. இருந்தது உண்மைதான். அதன் பிறகு ரெண்டு கதாநாயகிகள் நடித்த அந்த படம் வந்து ஒரு வழியா வந்து காதல் மன்னன் இது அப்பெல்லாம் கிசு கிசு எழுதும்போது ஒல்லி பிச்சா நடிகர் அப்புறம் வந்து இது எடுத்து இவரை வந்து காதல் மன்னன் எழுதுவாங்க வந்து காதல் மன்னன் நடிகர் சோன் சோ நடிகையுடன் அப்படின்ட்டு எழுதும் போதே வந்து டென்ஷன் ஆயிடுவாரு. அது இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து பணம் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இந்த மாதிரியான காதல் இந்த மாதிரியான விவரங்கள்லாம் எதுவாகும் அது ஒரு அந்த வயசு வந்து அப்போ தெரியாது இல்லைங்களா? அதன் பிறகு வந்து அவர் மாறிட்டார். மாறின பிறகு அதுவும் ஷாலினியை மீட் பண்ண பிறகு அவர் டோட்டலாக வேற மாதிரி ஆயிட்டார். அதுக்கு இன்னொரு சம்பவம் என்னன்னா இவங்களுடைய லவ் வந்து எங்க வந்து உறுதியாகுது அப்படின்னா மே 1st இவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு முன்னாள் இரவு வந்து இவங்க வந்து டைரக்டர் சரண் கிட்ட ஒரே ஒரு இது மட்டும் வைக்கிறாங்க. சார் கோச்சுக்காதீங்க நான் கேட்கக்கூடாது ஆனாலும் வந்து நீங்க வந்து ஒரு டைரக்டர் குரு மாதிரி யாருக்கிட்ட இன்னும் பரவாயில்ல சொல்லுமா அப்படின்றாரு. நீங்க வந்து அஜித் சாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு வேற நான் சில திங்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் நீங்க எப்படியாவது ஒரு வீட்டு போர்டியோல வச்சிருங்க நீங்க லவ் பண்ண டைம்ல. ஆமா லவ் பண்ண டைம்ல ஓகேமா தானே இது மறுபடியும் என்ன தவறான நினைச்சுக்காதீங்க சார் இது ஏதோ காதலுக்கு தூது போற மாதிரி ஒரு விஷயம் தான். சரண் அப்ப வந்து ஒரு மிடில் ஏஜ் கூட இல்ல அவரும் ஒரு யங்ஸ்டர் தான் அதுல போய் என்னமா இருக்கு அப்படின்ட்டு அஜித் என் ஃப்ரெண்டு தான் ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன் குடும்பம் அப்படின்ட்டு இப்ப என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரை கூட்டிட்டு போயிட்டு வச்சுட்டு அப்ப வந்து மந்தவெளியில இருக்காருன்னு நினைக்கிறேன் வீடு தெரிஞ்சு அஜித் வீடு வச்சுட்டு இவர் வச்சுட்டேன் ஷாலினி அப்படின்னு சொன்ன உடனே 2 or 1:30 ஃபோன் பண்ணி ஒரு பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு அஜித்துக்கு உங்க டோரை ஓபன் பண்ணி பாருங்க வீட்டு கதவை அப்படின்னு ஒன்று ஓபன் பண்ணி பார்த்தா இவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னாரோ அதெல்லாம் வந்து மனசுல மைண்ட்ல வச்சிருந்து அந்த பொருள் முழுக்க இருந்த உடனே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி குறிப்பா என்னன்னா ஒரு
அழகான குட்டி பைக்கு. அந்த பைக்கில் தான், ஏன்னா மிகப்பெரிய பைக் பிரியர்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அஜித் வந்து. அதை பார்த்தவொடனே ரொம்ப இதுவாகி அப்படி வந்து தேங்க்ஸை வந்து அள்ளி திரிச்சிருக்காரு. அதன் பிறகு இவங்க காதல் உறுதியான பிறகு அஜித் வந்து அந்த காலகட்டத்தில் பயங்கர செயின் ஸ்மோக்கர், ஒரு சிகரெட்லேருந்து இன்னொரு சிகரெட்டை பற்ற வைப்பார், டென்ஷன் இந்த மாதிரியான இதுலாம். அப்போ ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் பிடிக்காதீங்கன்னு அவங்க சொல்ல காணும், எனக்கு சிகரெட்டு புகைனா அலர்ஜி, சிகரெட் புகை எனக்கு பகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள்லேருந்து அந்த சிகரெட்டை தொடாத இன்னைக்கு வரைக்கும் அது அந்த கண்ணியத்தை வந்து தன் மனைவிக்காக, முதல்ல தன் காதலிக்காக, அதன் மனைவியான பிறகு இன்னைக்கு வரைக்கும் தொடாமல் இருக்காரு. அதுதான் வந்து பெரிய கட்ஸ். அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்களை வந்து அஜித் சார் வந்து ஷாலினிக்காக மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் கல்யாணமே வேணாம், அதெல்லாம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைன்னு இருந்த ஒரு மனுஷன், எப்போ சார் கரெக்டாக ஷாலினியை பார்த்துக்க அப்புறம் வந்துட்டு படங்கள் நடிக்கிறதா இருக்கட்டும், சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தன்னோட குணாதிசயங்கள் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டார் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், உண்மைதான். அது வந்து உங்களுக்கு வந்து வான்மதி அவருக்கு ஒரு பெரிய கமர்ச்சியலான ஒரு இட்டு கொடுத்தப்படும். அதன் பிறகு காதல் கொட்டை, காதல் கொட்டை வந்து முதல் தேசிய விருது இயக்குனருக்கு தமிழ் சினிமாவில் வாங்கி கொடுத்தப்படும். அதன் பிறகு தொடர்ச்சியாக படம் வரும்பொழுது அவருக்கு இயல்பாக இந்த உடல்நிலை கொஞ்சம் இதுவாக இருக்கும்பொழுதுலாம் வந்து சில சர்ச்சைகள், கான்ட்ரவர்சி இதெல்லாம் வரும்பொழுது சில படங்கள் தோல்வி அடையும் போது அதை வந்து அவரால் தாங்கிக்க முடியல. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறோம், இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், இந்த உடல்நிலையும் தாண்டி நம்ம சொன்னதெல்லாம் இதுபாகுது, எந்த காரணத்துக்காக இது பிடிக்காம போகுது, ஒன்றுமே புரியல. அந்த கோபம் வந்து வேற விதமாக அவருக்கு வந்து டென்ஷன் ஆகும், இதுவாகவும் எரிச்சல் ஆகிறாரு. இந்த AK-62 இவ்வளோ காலதாமதம் ஆகுது இல்லைங்களா, இதே பழைய அஜித்தா இருந்தா வச்சுங்க இன்னைக்கு தடாலடியாக பாதி ஷூட்டிங் போயிருக்கும். என்ன பண்ணுவார் சார் கோபத்தில்? டிசிஷன் தான் உடனே, ஒன்று யாருக்கும் அதனால பாதகமாக இருக்காது. அந்த நேரத்தில் மைண்ட் என்னாவது டக்குன்னு ஒரு கோபத்தை உடனே பேக்கப், உடனே பேக்கப், உடனே இது அதை மாத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இவர் வெளியே போயிட்டாரா, இந்த டைரக்டர் செட் ஆகலைங்க, இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன், அவரை கூப்பிடுங்க, இவர் போடுங்க, அவரை எக்ஸ்ட்ரா சம்பளத்தை 1 கோடி ரூபா அதிகமாக கொடுங்க, அவர் தான் பாருங்க இந்த கதை சரியில்லையா, வேற ஒரு கதை வாங்குங்க, அந்த ரைட்ஸ் வாங்குங்க. இப்படி ஒரு டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிற ஒருத்தர் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து அந்த டென்ஷன் தொடருது அவங்களுக்கு. அவருக்கு வந்து குறிப்பாக வந்து நான் கேள்விப்பட்டதுன்னா அந்த அட்டகாசம் படம் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் எங்கேயும் ஒரு மாதிரி இதுவாகிறான். அப்போ தான் கூப்பிட்டாங்க, ஷாலினி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை இது வந்து இல்லைங்க, உங்கள் படம் நடிச்சு கொடுத்துட்டீங்க, நல்ல கதைன்னு நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிடுச்சு, டைரக்டர் கரெக்டாக எடுத்துட்டாரு, நீங்கள் டப்பிங் பேசும்போதே அதனுடைய அவுட் புட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அதை தாண்டி ஓடுவது ஓடாதது ரசிகர்களுடைய கையில் இருக்குது, உங்ககிட்ட இல்லை. ஓடிச்சு அப்படின்னா ஓகே, சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிச்சுன்னா டபுள் ஓகே, ஓடலைன்னா அது ஏதோ மக்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இப்படி நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால நீங்கள் எதுவும் பண்ணுறதுனால சூரியன் என்ன மேற்கே ஒதுக்கிப்போது இல்லை தெற்கே போக போதா அப்படின்ற ஒரு வார்த்தை உண்மை தானே. அது உங்கள் கடமை கரெக்டாக செஞ்சிட்டீங்க, அதோட ஓகே, இது எல்லாம் வந்து இயற்கையும் கடவுளும் அதை பார்த்துப்பாங்க, விட்டுருங்க. சொன்ன அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை எப்படி மாற்றிருக்குது பாருங்க, டோட்டலாக வேற ஒரு அஜித்தா மாறினது. அதில் தான் பழைய இன்டர்வியூவில் கூட நம்ம பார்த்துருக்கோம், பேசும்போது ஒரு படம் வெற்றியானால் மட்டும் வந்துட்டு இயக்குனர் வந்து பாராட்டுறீங்க, ஆனால் தோல்வி படம் கொடுத்தா மட்டும் ஏன் வந்துட்டு ஒரு ஹீரோ சொல்றேன் கோவமா பேசின மனுஷன், அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சுதான் ஒரு மேடையில வந்து ரொம்ப தைரியமா பேசினாரு, அதுக்கப்புறம் பல மேடைகள்ல வந்து அவர் பேசுறதே தவிர்த்துட்டாரு, கோவப்பட தவிர்த்துட்டாரு. இன்னைக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா படத்தை நடிச்சு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு, வெளியூர் போயிடுறாரு, ஃப்ரீ ஆயிடுறாரு, இந்த படத்து மேல எந்த டென்ஷனும் வச்சுக்கிறது இல்ல. இதுக்கு காரணமும் ஷாலினியா தான் இருக்கும். உண்மைதான், அந்த ஒரு வார்த்தை தான் வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்து போட்டுக்கிறீங்களே சார். அப்பெல்லாம் நான் பெரும்பான்மையான படங்களுக்கு வந்து அஜித்துடைய அந்த குணநலம் அந்த ஒரு இதெல்லாம் வந்து ரிலீஸ் டைம்ல வந்து ஒரு பஞ்சாயத்து கூட்டுவாங்க, சார் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கல, அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்க, படத்தை வந்து பொட்டி அப்போ வந்து ரீல் பொட்டி எடுக்க முடியாது, ஏன்னா லேப்ல வந்து NOC கொடுத்தாதான் வெளியே பொட்டி டிஜிட்டலா பண்றதா. அப்ப ஒரு ரீல், ஆமா ரீல் பண்ணும்போது அப்பதான் வந்து இப்ப கூட நீங்க வந்து NOC கொடுக்கலனா அந்த இது ஓபன் பண்ண மாட்டான், கீவேர்டு கொடுக்க மாட்டாங்க அந்த KDM. அப்ப வந்து அந்த ரீல் இந்த பிரிண்ட் வெளியே போகாது. இப்ப தியேட்டர்காரங்க எல்லாம் பிரிண்ட் அவங்க கொண்டு போவாங்க, வேன்லயும் கார்லயும் கொண்டு போவாங்க. இங்க இருந்து நைட் ஒரு இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு கொண்டு போனாதான் நாகர்கோவில்ல காலையில முதல் ஷோ ஓட்ட முடியும். லேட் ஆகிட்டே இருக்கும், இங்க அவ்வளவு டென்ஷன் ஆகும், எல்லாத்தையும் கொண்டு போய் ஹீரோ தலையில கட்டிடுவாங்க, நீங்க தான் சார் அப்படின்னு, வேற வழியே இல்லை அப்படின்னு. இவர் வாங்கின சம்பளத்தையே அந்த படத்துக்கான கடனை அடைச்சிட்டு எல்லாம் வந்திருக்காரு. அதெல்லாம் நடந்திருக்குது அவருடைய இதுல பல சம்பவங்கள். அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா சரி நம்ம ஒரு படம் நடிக்கிறோம், ஏன் தேவையில்லாத இதெல்லாம் இது பண்ணிக்கணும், எதுக்கு இதெல்லாம் வந்து அவருடைய மனநில தான் மாத்திருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் போடும்பொழுதே என்னுடைய படம் தான் இது, ஆனாலும் நான் சம்பந்தப்பட்ட எதுவுக்கு ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், விழாவிற்கு வரமாட்டேன், அதெல்லாம் இருந்தால் தான் நான் சைன் பண்ணுவேன்ற ரேஞ்சில் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அசல் படத்துக்கு பிறகு அவருடைய மனநிலை மாறி இருக்கு. படத்தில் சினிமா துறையில் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்துட்டு பொசசிவ்னஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் அஜித்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அலைப்பாயுதை படம் வரும்போது ஓப்பனாகவே வந்துட்டு சில விஷயங்கள் அவர் சொன்னார், ரொம்ப நெருக்கமாக நடிக்கக்கூடாது அப்படின்னு. ஷாலினியும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கிளாமர் ரொம்ப நெருக்கமான காட்சிகள் நடிக்காத ஒரு நடிகை அப்படின்றதுலாம் இருந்தாங்க. இந்த அலைப்பாயுதல் டைமில் கொஞ்சம் மாதம் மேலே கோவப்பட்டார். ஸோ அந்த டைம் நீங்கள் இருந்தீங்களா, பார்த்தீங்களா? முன்பதான் அப்போது டைமில் வந்து அந்த கான்ட்ரவர்சி வந்துகிட்டு இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து முதல் கண்டிஷனே ஷாலினி வந்து இந்த மாதிரியான காட்சிகள் நடிக்க மாட்டேன், நெருக்கமான காட்சிகள், முத்த காட்சிகள்,
அவங்களும் கதை சொல்லும் போதே வருவாங்க, இதெல்லாம் வந்து ஷாலினி பண்ண மாட்டாங்கன்ட்டு. மணிரத்னம் அப்படின்ற ஒரு பேர் எந்த காரணத்துக்காக வரும்போது அவர் வந்து, சார் இல்லைம்மா உங்க காதலை வந்து இவ்வளவு நெருக்கமா காமிச்சாதான் ஆடியன்ஸ் கொஞ்சம் இதுவாகும் போது அதை ஒரு அரை மனதோட தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக வந்து ஏன்னா டைரக்டர் சொன்னது தான் வந்து மாதவன் மேல அவங்க ஒன்றும் கோபப்பட்டது அஜித் அப்படின்லாம் தெரியல. மாதவனுடைய மனைவி சரிதாவும் ஷாலினியும் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், வெளியே வந்த டாக் தான் அது. அதை தாண்டி வந்து அந்த நேரத்தில் வந்து அது இருக்கதானே செய்யும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படமே நாங்கள் நடிக்க மாட்டேன், திருமணத்துக்கு உறுதியாக நின்றுட்டாங்க. ஒரு சின்ன கேமியோ ரோல் கூட நான் பண்ண மாட்டேன், அவருடைய படத்தில் கூட நான் வரமாட்டேன், நான் வந்து ஒரு நல்ல இல்லத்தரசி, என் குழந்தைகளுக்கு ஒரு நான் தாய், இவங்களை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக நேரம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னை வந்துட்டாங்க. இன்னைக்கு என்னதான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கப்பலாக இருந்தால் கூட ஆரம்ப காலகட்டத்தில் அஜித் வந்து ஒரு ஹேண்ட்ஸமான சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆள் வந்துட்டு லவ் சொன்னதுக்கு அப்புறமும் ஷாலினிக்கு பிடிக்கல, கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, எனக்கு அஜித் சார்னா யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. காதல் சொன்னதுக்கு அப்புறம் கூட பட படங்களை நடிக்க மாட்டேன்னு சொல்லி தவிர்த்ததாக சொல்கிறாங்களே சார், அதை பற்றி சொல்லுங்கள். முதல் விஷயம் வந்து அஜித் சார் யாருன்னு தெரியாது சொன்னதெல்லாம் வந்து போய், அதுக்கு வந்து சாட்சியாக சரண் இருக்காரு டைரக்டர். இன்னும் தாண்டி என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு டிசிஷன், ஏன்னா வந்து ஷாலினியுடைய வளர்ச்சின்றது இல்லைங்களா, அவருடைய தந்தையார் வந்து சினிமாவில் ஒரு காஸ்டியூமராக இருந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து கஷ்டப்பட்டு பாபு அவர்கள் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க, இவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து வளர்ந்து தன்னுடைய தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஆகட்டும், ஷாலினி ஆகட்டும் ஷாமிலி ஆகட்டும், அதை வந்து கடைபிடிச்சவங்க. என்ன தான் இவர் சொன்னாலும் தன் தந்தை கிட்ட அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு இதுவுக்காக வந்து அங்கே சம்மதம் வந்த பிறகு தான் இங்கே ஓகே சொன்னாங்க. அதுதான் வந்து ஆனால் அஜித்துடைய அவங்க ஒரு ரசிகையாக இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலே, அதனால தான் அஜித் நடிக்கிறாருன்னு சொன்ன பிறகு தான் இவங்க ஓகே சொல்லி முடிவெடுத்திருந்தாலும் காதலுக்கு மரியாதை வரும்போது ஷாலினி பீக்ல இருந்தாங்க, அவங்கள மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைக்குமான்ற அளவுக்கு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த படங்கள் வரும்போதே வந்து அஜித் சாரோட லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த டைம்ல வந்துட்டு அடுத்தடுத்து விஜய் படங்கள்ல வந்து ஷாலினி புக் பண்றதுக்கு தயாரா இருந்ததாகவும் அஜித் சார்னால வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அது வந்து இவங்களா சும்மா அந்த அஜித் விஜய் மூதலுக்காக வந்து இது பண்றது, அந்த படம் கூட நடிக்கும் போது கூட வந்து டைரக்டர் பாசில் கேட்டுக்கிட்டதான் வந்து அவங்க நடிச்சது வந்து, ஏன்னா அவங்க வந்து பாசிலுடைய குழந்தை நட்சத்திரமா இருக்கும்போது மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா வந்து பிரசாந்த் கூட பிரியாத வர வேண்டும்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஒரு சட்டில்டான ஒரு நடிப்பு அதில் இருக்கும் வந்து. இதெல்லாம் சும்மா அந்த டைம்ல வந்து கொளுத்தி போட்டு கொளுத்தி போறது, இதே மாதிரி கொளுத்தி போற விஷயம் தான். இன்னொன்று சொல்றேன் அப்படின்னா, வெளியில வந்து இவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு எதிரி மாதிரி காட்டிக்கிறாங்கப்பா, ஆனா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா குடும்பத்தோட இவரும் போறாரு அவங்களும் வராங்க, அங்கெல்லாம் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவை பத்தி சொல்லுவாங்க. வெளியே வந்து அந்த தொழில் ரீதியான போட்டிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து, ஏன்னா இவங்க பர்த்டேக்கு அவர் போறாரு, அவங்க குழந்தைங்க சம்பந்தப்பட்ட பர்த்டேக்கு இவங்க போறாங்க அப்படின்னு ஒரு ஈஸியார்ல ஒரே இதுல இருக்கிறவங்க தான் அவங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு போட்டியாளர்னும் போது ஒரு சமயம் வந்து ஷாலினியும் அல்லது விஜயோடைய மனைவி அவங்க சங்கீதா இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், வந்து தொழில் வந்துட்டா நாங்க எதிரிங்க, மற்றபடி நண்பர்கள் நண்பர்கள் கூட ஒரு நெருக்கமான நண்பர்கள்லாம் கிடையாது. மங்காத்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு பக்கத்துல பிறகு இவர் வந்து ஒரு மாட்டி விடுவாரு, ஸ்டில் தான் வந்து நண்பர்கள்னு ஒரு அடையாளமா இன்னைக்கு இருக்கு வைரல் ஆகிட்டு இருக்காது. அதை தாண்டி தொழில் ரீதியான எதிரிகள் எப்படி ரஜினி கமலோ அது மாதிரி விஜய் அஜித் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு தகவல் வந்துட்டே இருக்கு சார், என்னன்னா விஜய் சார் படத்தை வந்துட்டு அஜித் எப்போதுமே போயிட்டு தியேட்டர்ல தான் போய் பார்ப்பாரு, எப்பவுமே வீட்டுல பாக்குறது மாதிரிலாம் கிடையாது, தியேட்டர்ல பார்ப்பாரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? உண்மை அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஒன்னு வந்து குரோம்பேட்டை வெற்றியில இல்லைன்னா காசி ரோகிணி இந்த மாதிரி இதுல வந்து என்ன ஆடியன்ஸ் எப்படி அவரை வந்து எப்படி இது பண்றாங்க, நமக்கு வந்து ஒரு போட்டியாளராக இருந்தாலும் எப்படி அவர் பண்ணியிருக்காரு, குறிப்பா ஆடியன்ஸோடு பாக்குறது எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு பாக்குறது. அதன் பிறகு வந்து இவர் படம் பார்க்க வராருன்னு தெரிஞ்ச பிறகு வந்து கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து அஜித்தை பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னால வந்து அவர் போறது ஆரம்பிச்சு அதை வந்து அவருடைய வீட்லயோ அல்லது ஒரு சின்ன பிரிவு தியேட்டர்லயோ போட சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்து எப்படி வந்து முன்ன ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய நடிச்ச படத்தினுடைய முதல் காட்சி வந்து எக்மோர்ல இருக்க ஆல்பர்ட் தியேட்டர்ல பாக்குறது ஒரு சார் ஒரு சென்டிமெண்டாவே வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தலைவர் வராருன்னு கூட்டம் கட்டுக்கடமா போன ஆல்பர்ட் தியேட்டர் ஓனர் ஐயா நீங்க வராதிங்க எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு போட்டு போயிடுறாங்க அப்படின்னு அதோட அவர் கட் பண்ணிட்டாரு. அது மாதிரிதான் இதுவும் உண்மைதான். விஜய் வந்து அதே மாதிரி அஜித்தோட படங்களை வந்துட்டு போய் பாப்பாரு சார் இந்த மாதிரியான விஷயங்கள் பாக்கலாம், அது ஒண்ணு தெரியல வந்து. ஆனா விஜய் வந்து அந்த மாதிரி ஓப்பன் தியேட்டருக்குள்ள வந்து அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருக்குது அவர் ஆக்சுவலா அந்த கூட்டம் அந்த மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் அவர் ரொம்ப இவர் எப்படி ஒரு கான்ட்ரஸ்டோ அவர் வந்து ரொம்ப அதிகமா பேச மாட்டாரு, ரொம்ப அளந்து பேசுவாரு. கண்டிப்பாக பார்ப்பாங்க, ரெண்டு பேர் படத்தையும் பார்ப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ள இப்ப வந்து நம்ம வந்து வாரிசு துணி வைப்ப நம்ம சேனல்லே பேசியிருந்தோம், வாரிசுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல துணிவு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு மாறி மாதிரி ரெண்டு பேருக்குமான ஒரு விஷயம் இருக்கும். லியோவுடைய அப்டேட் என்னன்னு இவரும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. AK-62 எப்போ ஆரம்பிக்க போறாங்கன்னு அவருக்கும் தெரியும் வந்து தெரியும்னா அவரும் வந்து அதன் பத்தியான அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கிறது, ஏன்னா அதுதான் வந்து ஒரு தொழில் போட்டின்வாங்க, அது கண்டிப்பா இருந்தே ஆகணும். விஜயோட கெரியர்ல இப்போ ரீசன்ட் டைம்ல ரொம்ப மெச்சூர்டான சில வார்த்தைகள் பேசுறாரு, ரொம்ப மெச்சூர்டா அறிவுரை எல்லாம்
பண்ணிட்டு இருக்காரு. அஜித் சார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டார், ப்ரொமோஷன் வர்றதில்ல அந்த மாதிரி மாறிட்டார். இந்த பக்குவத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, உண்மைதான் வந்து அந்த ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இதுதான் வந்து நமக்கே ஒரு வயதாகும் போது வந்து அந்த வயசில் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க ரத்தத்தை ஒருன்னுவாங்க. அந்த ஒரு இதில் இருக்கும்போது ஒரு இது அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு தான் வந்து இந்த கொஞ்சம் வாலிபமாக இருக்கிறவங்ககிட்டலாம் வந்து டே எதுவும் வச்சுக்காதீங்க, டக்குன்னு அவங்களுக்கு கோபம் வரும், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த வயசு அது மாதிரியான ஒரு விஷயம், டக்குன்னு ஹைப்பர் ஆகிடும், ஹைப்பர் ஆகிடுவாங்க, டக்குன்னு டிசிஷன் எடுப்பாங்க. இப்படி ஆரம்பத்தில் வந்து இருந்தவங்க தான் இந்த பணம் புகழ் அதை தாண்டி அந்த மாஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ஓ அவங்களே தெரிய ஆரம்பிக்குதுல்ல, ஒரு வயதுன்னு வந்து எல்லாரும் இப்போ 50 வயது நெருங்கிட்டாங்க, இப்போ நம்மளை வந்து இப்படி கொண்டாடுறாங்க, நம்ம இப்படி வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம் அவங்களுக்கு, ஒரு ஸ்க்ரீனில் வந்து இதை தான் காமிக்கிறோம், ஒரு ஒரு மாய பிம்பத்தை தான் நம்ம பண்ணுறோம், அவங்க மனசை சொல்லும் அப்படின் போது நாம் வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் உண்டு, குறிப்பாக நீங்கள் அஜித் விஜய்க்கு அது அதிகமாகவே உண்டு. கண்டிப்பாக சார், நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மென்னும் தங்கமாய். நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.